மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போகிறோம் ஒண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைட்றவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேத்யூமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் சரணம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய வித்மகை சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அனுபவத்தை பார்க்க போகிறோம் அதாவது பிரிவா மகாபிரிவா அப்படிங்கிறவர் எத்தனை விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது இன்னும் தீர்மானமாகலை எத்தனை லீலைகள் எத்தனை அற்புதங்கள் இன்னும் அதுக்கு இல்லை வந்துட்டே இருக்குது அது அது வந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு மகான் இருக்கார் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மகானை பற்றி ஓரளவு பேசுவாள் இந்த மகானுடைய அருட்திறன் அந்த மகானுடைய சித்தித்திறன் எல்லாவற்றை பற்றியும் பேசுவாள் ஏன்னா அந்த மகான் சித்தியான பிறகு வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது பற்றியில அனுபவங்கள் இருக்குது பற்றியில இந்த மகான் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவெல்லாம் இப்போத்தான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மீடியாவில் இப்போ தான் மெல்ல பகிர்ந்துக்கிற மகாபரிவா ஏன் இவ்வளவு அனுபவங்கள் நமக்கு கிடச்சிட்டுருக்கு இன்னும் எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி பேசுகிற ஃபோன் பண்ணி பேசி அவள் அனுபவங்கள் ஒன்று ஒன்றும் சொல்ல 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 ரொம்ப மைசில்பாக இருக்குது அதெல்லாம் இப்படிலாம் பெரிவாக இருந்திருக்க எப்படிலாம் தன்னோட பக்தர்களை பெரியவா அரவணைச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பரவசமான விஷயம் அது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு பக்தை மகாபிரிவனுடைய ஒரு பக்தி அந்த பக்தி பேர் சுமதியின் பேர் முருக பக்தை முருகப்பெருமானுடைய அத்திந்தமான பக்தை இந்த சுமதி மகாபிரிவாளுக்கும் பக்தி முருகன் கோவில் தேடி தேடி போவா மகாபிரிவா தரிசனம் எப்பெல்லாம் கிடைக்கிறதோ அந்த மகானை தரிசனம் பண்ணுவா அதுல ஒரு படம் வச்சுருக்கா அந்த பெருமானை உண்ணங்குவா அது பயின்னு இருக்கு இந்த சுமதியோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி எல்லாம் கல்யாணம்லாம் நடக்கிறது சுமதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவாலும் மகாபெரிவனுடைய திண்டமான பக்தர்கள் சுமதி மகாபெரிவா பக்தைன்னு தெரிஞ்சு அவ என்ன பண்ணுறா ஒரு அழகான மகாபிரிவா படம் அந்த படத்தை கிஃப்டாக பண்ணி பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் ஒரு படங்கிறது பார்த்தாலே தெரியும் இல்லையா ஒரு என்னத்தான் ஒரு ரேப் பண்ணி மேலே ஒரு அட்டை போட்டு மூடி இருந்தாலுமே இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃப்ரேம் பண்ண படம் போல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச விடலாம் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்கர்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பையனாக பொண்ணாக ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பேன் மாப்பிள்ளை பொண்ணும் இருப்பேன் அந்த ரெண்டு பேருக்கும் மொயின்னு சொல்லுவோம் மொயின்னு சொல்லுவாள் கிராமத்தில் என்ன சொல்லுவாள் அதெல்லாம் அந்த பணம் கொடுக்குறதுலாம் உட்காந்து எழுதிட்டுருப்பாள் நோட்டில் எழுதிட்டுருப்பான் அந்த காலத்தில் பார்த்துன்னா பக்கத்தில் இப்போவும் அப்படி தான் பணம் கொடுக்குறதுல பின்னாடி ஒருத்தர் வச்சு எழுதிட்டுருப்பேன் அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார் அவர் வந்து மந்திரம் சொல்லி யார் கொடுக்குறாரோ யார் கொடுக்குறாரோ அதெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் ஒரு பெரிய சம்பிரதாயம் அந்த காலத்தில் ஒருத்தர் நோட்டு வச்சு எழுதிட்டுருப்பேன் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா மணமகளுக்கு யார் கொடுக்குறார்களோ ஒரு கிஃப்ட்டோ ஒரு பணமோ கவரோ எது கொடுத்தாலும் அது மணமகள் குடும்பத்திற்கு சேர வேண்டியது மணமகனுக்கு மணமகன் கையில் மாப்பிள்ளை கையில் யார் என்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் மாப்பிள்ளையோட குடும்பத்திற்கு சேர வேண்டியது இல்லையா அப்படி தானே முறை சம்பிரதாயம் தானே பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குது பொண்ணு வீட்டுக்கு போய்டும் மாப்பிளை வீட்டுக்கு கொடுக்குறது மாப்பிளை வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த கிஃப்ட்டு மகாபிரிவா படம் சுமதிக்கு வேண்டப்பட்டவா ரொம்ப ஆசைப்பட்டு சுமதி தன்னோட வீட்டில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கா இந்த பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாள் வாளுக்கு வந்த கிஃப்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இது வந்து நம்ம பொண்ணு பொறாளே பொண்ணு பொறாள்லையே மணமகன் வீட்டுக்கு போகிறா இல்லையா வாழப்போகிற வீட்டுக்கு போகிறா இல்லையா இந்த படத்தை அங்கே கொடுத்துடலாம் இந்த கிஃப்ட்டை அங்கே கொடுத்துட்லாம் அவளுக்கு யூஸ் ஆகட்டும்னு சிலதை கொடுத்துருவாள் சிலதை கொடுத்து விட்டுருவா அவள் அவள் அனுபவிக்கிட்டுமே அப்படின்னு கொடுத்து விட்ருவா இந்த படம் இருக்கு பற்றியால இந்த படம் வந்த குடும்பத்தினர்கள் மேடையில் கொடுத்த போது அதை பொண்ணு சுமதி சுமதிக்கிட்ட கொடுத்தா சுமதி பக்கத்தில் இருக்கா பொண்ணு வீட்டுக்காரன்னு பக்கத்தில் கொடுப்பாலே அந்த படத்தை கொடுத்தா என்னமோ பேச்சு வாக்கில் அந்த சுமதி என்ன பண்ணிட்டா தன்னோட சம்மந்திக்கிட்ட அந்த படத்தை கொடுத்துட்டான் ஏதோ பேச்சு வாக்கில் அப்படியே வாங்குற அப்படியே கொடுத்துட்டான் இதே சுமதி நோட்டீஸ் பண்ண கவனிக்கல கவனிக்கலை படுத்து சம்மந்திக்கார கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போகிற அவளுக்கு வந்து கிஃப்டெல்லாம் அவள் பெங்களூர் அவளுக்கு வந்து கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்குற மகா பிரிவா படம் ரொம்ப சந்தோஷத்தோடு அவாத்து ரூமில் மாட்டிட்ட பெரியவா படம் தான் என்ன பண்ணுவா பெரியவா தேடி வரார் இல்லையா இந்த மகானை அவாத்து பூஜை ரூமில் மாட்டிட்டா இந்த படம் யாருக்கு கொடுக்கப்பட்டது சுமதிக்கு கொடுக்கப்பட்டது மகாபிரிவாக தானே விரும்பி ஒரு அன்பர் குடும்பத்தின் மூலமாக சுமதிகிட்ட வந்து சேர்ந்தார் ஆனால் சுமதி அதை கை மாற்றியாச்சு கை மாற்றி கொடுத்துட்ட ஆனால் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் இதுதான் இயல்பு உலகத்தினுடைய இயல்பு நம்மளோட கையில் ஒன்றுமே கிடையாது அந்த படம் மெனக்கட்டு சுமதி கிட்ட சேரணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தது சுமதியிட்ட கொடுத்தா என்ன பண்ணணும் அவ பொன்னாத் சைடில் யார்கிட்டையான கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோப்பான்னு சொல்லிவிட்டு சுமதி தன்னோடய கிரகத்துக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஆனால் என்னமோ பேச்சுவார்க்கல அந்த படம் அப்படியே கை மாறி கைமாறி கை மாறி சுமதி வீட்டில் மகாபிரிவாக வரல மகாபிரிவாக இந்த கிரகத்தில் வரணும்னு விருப்பப்பட்டு வந்து சேரத்தா இருந்தார் ஆனால் புள்ள வீட்டுக்கு போயாச்சு பெங்களூருக்கு போயாச்சு இந்த மகான் பார்த்துட்டுருப்பாரோ இல்லையா இந்த மகான் வந்து வச்சுருப்பார்ல தான் எங்கே போகணும்னு மகானுக்கு தெரியும் மகன் உற்றுவாராத மகான் விடலை எப்படி தெரியுமா தன்னோட வேலையை காமிச்ச மகாபிரிவா ரொம்ப அற்புதமான நிகழ்வு இது இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருதோ அது நமக்குன்னு வர்றதுன்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வரலையோ அது நமக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருக்கணும் மகாபரிவா நினைக்கிறேன் என்னடா அது நான் சுமதியாத்துக்கு போகணும்னு இந்த படரூபமாக வந்து சேர்ந்தேன் ஆனால் சுமதி தன்னோட சம்மந்தி வீட்டில் கொடுத்துட்டாலே நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போகணும் அப்படின்னு மகாபெரிவா தீர்மானிக்கிறேன் இதை தீர்மானித்ததை உணர்த்தணும் இல்லையா யாருக்கு சுமதிக்கு உணர்த்தணும் இல்லையா அந்த சுமதிக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக மகா ஒரு லீலை நடத்துகிறார் பெரியவா வரார் நம்மளோட சிந்தனை அடிக்கடி பெரியவரார்னா நம்மளால் புண்ணியம் பண்ணி அர்த்தம் அந்த மகான் எப்படி சுமதிக்கு இது உணர்த்துகிறார் நாளை நிகழ்ச்சியில் கடலாம் நன்றி வணக்கம்